Peppers Entertainment Television. Turn on the heat. படித்ததில் பிடித்தது. பிரபலமானவங்க தாம் படித்த புத்தகத்திலிருந்து பிடித்த விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பிரபுவின் இனிமையான வணக்கம். ஆலைக்குள்ளே சென்ற கரும்பு எப்படி சர்க்கரையாக வெளியே வருகிறதோ அதை போல நல்ல நூலகத்துக்குள்ளே செல்கிற மனிதன் சிறந்த சிந்தனையாளனாக வெளியே வருகிறான். அதனால் நீங்கள் நிறைய புத்தகங்களை படியுங்க. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த கவிஞர், பாடலாசிரியர், பல விருதுகளை வாங்கியவர், மதிப்பிற்குரிய கவிஞர் திரு பிரைசுடன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு படித்ததில் பிடித்ததில் உங்களுடைய சந்திக்கிறதுங்கிறது, நான் படித்த படிப்பு என்னையெல்லாம் உங்களுக்கு பிடிக்க வச்சுருக்குன்னு நினைக்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. பிடித்து படித்ததும் இருக்குது, படித்ததுக்கு அப்புறம் பிடித்ததும் இருக்குது. அதனால் எதை நீங்கள் சொல்ல சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆனாலும் ஒரு திரைப்பட பாடலாசிரியங்கிற முறையில் எதையாவது படித்து கொண்டே இருந்தால் தான் நம்மை நாமே செழுமை பண்ணி கொள்வதற்கும் கூர்மை பண்ணி கொள்வதற்கும் உதவும். அது கண்டு அதை கற்க பண்டிதனாவான் அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேர் தப்பாக சொல்லிட்டாங்க, கண்டதை கற்க பண்டிதனாவான்னு. கண்டதையும் கற்றா பண்டிதர் ஆக முடியாது. அந்த பொருளை, அந்த நூலினுடைய உள் அர்த்தத்தை கண்டு நீ அதை கற்க பண்டிதனாவாய். அதான் கண்டு அதை கற்க பண்டிதனாவாய்ங்கிறது மாதிரி. எனக்கு சின்ன வயசுல எதிர்பாராமல் ஒரு கவிதை ஆற்றல் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசக்குள்ள நாகையில் ஒரு நாராயணசாமி செட்டியார்னு எனக்கு அவர், இப்போ சார் நான் சொல்கிறது 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நிகழ்வுகள், திடீர்னு அபிராமி அந்தாதி படி அப்படின்னு சொன்னார். சரி ஏங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு பெரிய பக்தியும் கிடையாது, நான் பெரிய சக்தியும் கிடையாது. ஏதோ நான் வாழ்க்கையில், அப்படி யதார்த்த வாழ்க்கையில், அதில் ஒரு குறிப்பிட்ட பாடல்களை நீ படித்தின்னா உனக்கு கவிதை ஆற்றல் வரும்னார். நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவர் சொன்னாரேன்னு அந்த புக்கை தேடி பிடிச்சி அப்போ தான் எனக்கு அபிராமி அந்தாதின்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியும். அதில் ஒரு பாடல் வல்லபம் ஒன்றறியேன் செறியேன் என் மலரடிச்சம் வல்லபம் அல்லது வற்றொண்டிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர்தமுடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திரு நாமங்கள் தோத்திரமே அப்படின்னு சொல்லி, என்னுடைய சொற்களெல்லாம் வீணாக போகக்கூடாது, நான் உன்னை பணிகின்றேன், இதை சொன்னால் என்னுடைய சொற்கள் பலம் பெறும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த உள்ளீடுகள் அதில் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் 2 பாடல் அதில் சொன்னார். அது நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து அப்படின்னு ஒரு பாடலும், நன்றே வருகினும் தீதியை விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. அது ஒரு பாடல். என்னன்னா, நல்லது நடந்தாலும் சரி, தீயது விளைந்தாலும் சரி. அதில் என்ன அர்த்தம்னா, நல்லதுங்கிறது மெதுவாக தான் நடக்குமா, தீமை எப்பொழுதும் நெல் விளைவது போல பெரிதாக வரும். நன்றே வருகினும் தீதியை விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமேன்னு அது சொல்லுவார். அதை நான் படிச்சு, அது 45 ஆட்களுக்கு முன்னாடி ஓசியில் எனக்கு கொடுத்த நூல் அது. ஆனால் 45 ஆண்டுகளும் இந்த பாடலை தினம் காலையில் எழுந்தோன்னு சொல்லுவோம். அதனால் அபிராமி அந்தாதிங்கிற அந்த பாடல், அபிராமி பட்டர்ங்கிற ஒரு ஞானி எழுதின பாடல், அது ஆன்மீக பாடலாக இருந்தாலும் யாரோ சொல்லி படிப்படியாக நான் திரைத்துறையில் வளர்ச்சி அடைந்தோன்னா அது ஒரு மூல காரணமாக இருக்குங்கிற என்னுடைய நம்பிக்கை. அந்த பாடல் எப்பொழுதும் என்னுடைய நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த பாடலில் படிக்க ஆரம்பிச்சிங்க இல்லையா, அதனுடைய தாக்கத்தில் ஏதாவது ஒரு கவிதை உங்கள்கிட்ட இருந்து வந்திருக்கா? இல்லை, நான் அதுக்கப்புறம் தான் நான் பக்தி பாடல்கள் நான் சற்று ஏறக்குறைய 6000 பாடல்கள் எழுதியிருக்கேன். இப்போ கூட நான் ஒரு பாடல் பதிவுலேருந்து தான் வருவேன். அதில் பூ பூக்கும் நேரம் பொன் பார்க்கும் யோகம் யாவும் வேலன் அருள் தெய்வீகம் வானாடும் கோளும் வந்தாடும் நாளும் தேவர் போற்றும் புகழ் தெய்வீகம் மானாடும் மீனாடும் மயிலாடும் செந்தூரில் தேனோடும் பாலோடும் தேரோடும் செவ்வேளின் அருள் யாவும் சொன்னால் என்னாலும் சந்தோஷம் சங்கீதம் வாழ்விலே அப்படின்னு இப்போ ஒரு பாடலை எழுதிட்டு வந்தேன். அதில் தத்துவ அர்த்தங்களும் ஆன்மீக அர்த்தங்களும் வரும். நான் அதில் எழுதின அடுத்த சரணத்தில் ஒரு 4-5 வரிகள் நினைவுக்கு இருக்கு. என்று மதுபாலகிருஷ்ணன் பாடிட்டு இப்போ தான் நான் வரேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓர் மாமலை இங்கு யார் வைத்தது, ஓர் மாமணி ஒலி யார் அப்படின்னு நான் ஒரு கேள்வி, ஒரு ஆன்மீகமாக நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது உனக்கு இறைவன் இருப்பது தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அர்த்தங்கள். இதெல்லாம் இந்த அபிராமி அந்தாதி போன்ற ஆன்மீக நூட்களை படித்ததனுடைய பின் விளைவு. இப்போ முதல்ல சொன்னீங்க படித்ததில் பிடித்தது அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் சொன்னீங்க இல்லை பிடிச்சு படித்தேன் அப்படின்னு சொல்லி சில புத்தகங்கள்லாம் இருக்குது, பிடிச்சு போய் படித்த புத்தகங்கள் அப்படின்னு. கல்லூரி நாட்களில் ஆங்கில படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து புரியாது ஒன்றுமே, ஆனால் அவர் புரிஞ்ச மாதிரியே நாங்கள் தலையாட்டிக்கிட்டு நாங்கள் எங்களை அறிவு சார்ந்தவர்கள்னு மற்றவர்கள்ட்ட காட்டிக்கொள்வதற்காக ஒரு நடிப்பு செய்வோம். அதுபோல் அந்த மனப்பாட பகுதின்னு ஒன்று சொல்லி எனக்கு எங்களுடைய தமிழாசிரியர் சொல்லிக் கொடுப்பார், இதெல்லாம் கம்பன் போல் நீங்கள் கவிஞன் ஆகணும் அப்படி நீங்கள்லாம் தவிர சொல். அப்போது ஒரு 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 சின்ன ஒரு சொல்லாட்சி அவர் நடத்தினார். ஒரு நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற நடத்துகிற பாடத்தை நீங்கள் எப்படி கேட்டுக்கிறீங்கன்னு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார். முட்டாளுக்கு புத்திமதி சொன்னால் காதில் வாங்கி எவ்வளோ வேகத்தில் விடுவாரோ அவ்வளோ வேகத்தில் ராமன் விட்டு அம்பு போணுச்சின்னு என்னடா இதுக்கு என்னடா உதாரணம்னா அந்த புக்கை திருப்பி வாங்கி போறோம். சொல்லோக்கும் கடிய வேகம் சுடுசரம் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிறக்குன்ற கல்லோக்கும் நெஞ்சு புகுந்து தங்காது அப்பார் கடன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றேன்னு அவர் ஒரு கம்பராமாயணத்தை பற்றி சொன்னார். எப்படி ராமனுடைய அம்பு எப்படின்னு மேடையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதை கம்பன் எழுதுகிறான். சொல்லோக்கும் கடிய வேகம் சொல்லவே முடியாது, சுடுசரம் பயங்கரமான ஒரு நெருப்பை கக்குகிறது, கரிய செம்மல் அழகிய நிறத்தை உடைய அந்த ராமன் கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், அல்லுனா இருட்டுன்னு அர்த்தம். ஒரு தாடகைங்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கியனுடைய மேல அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் அவருடைய மார்க்கங்கள் திறவினாலையும் திமிர்னாலையும் யாரும் தீண்டாதினாலும் வயிறக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சிற் புகுந்து தங்காது விட்டு அம்பு அப்படி போய் சிக்கிக்கல தங்காது அப்பார் கழன்று அப்படியே உருவிக்கிட்டு வெளில வந்து கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே அப்படின்னா. முட்டாளுக்கு புத்திமதி சொன்னா எவ்வளவு வேகத்துல விடுவோம்னா அவ்வளவு வேகத்துல பொழைச்சினோன்னா ஆகா என்னடா ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்புறம் அப்படி படிக்க படிக்க ஆரம்பிக்கிறேன். கைகையை பத்தி ஒரு இடத்துல சொல்றான், எனக்கு நல்லையுமல்லை நீ என் மகன் பரதன் தனக்கு நல்லையுமல்லை அத்தருமையை நோக்கின் உனக்கு நல்லையுமல்லை வந்து ஊழ்வினை தோண்ட மடக்கு நல்லன்னு சொன்னினாய் அந்த சொல்லு அடுக்கு என்னடா இது. அப்பெல்லாம் பேரறிஞர் அண்ணா மிகப்பெரிய பேச்சாளர்கள் பேச்செல்லாம் கேட்கக்குள்ள இது எங்கே இருந்து வந்துச்சு இந்த சொல்லு அப்படி அப்படின்னோன்னு திரைப்படத்துல ஒரு தாக்கத்தை கம்பன் ஏற்படுத்தியிருப்பான். அதாவது திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் படம், 2.25 மணி நேரம் எல்லா வில்லனும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த 15 நிமிஷம் அதுதான் கிளைமேக்ஸ் உச்சக்கட்ட காட்சி. அதில் வந்து ஹீரோ வந்து அவ்வளோ பெரிய வில்லனை அடித்து காலி பண்ணுவான். அதை அந்த யுக்தியை கம்பன் கையாளுறான். அவன் என்ன சொல்றான், ராவணன் ஒரு கேரக்டரை மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். அந்த ராவனை ஒரு அம்பு போட்டு ராமன் கொண்டான். அதை எழுதுறான், கவிதைகளாக எழுதுறான். எப்படின்னா 30 முக்கோடி வாழ்நாளும் அவன் ஒரு 30 முக்கோடி வருஷங்கள் வாழக்கூடிய வரத்தை பெற்றவன். 30 முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெரும் தவமும் அவன் சொல்லக்குள்ளே அப்படி சொல்லுவான், பெரிய தவம் அதுக்கு மேல யாருமே கம்பாரிசனே கிடையாது. எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரம், இந்த உலகத்தின் எந்த மூலையிலையும் உன்னை ஒரு பய டச் பண்ண முடியாது. கம்பன் சொல்றான், எக்கோடி யாராலும் வெலப்படாய் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடைந்த புயவலியும் தின்று அப்படி அஷ்டத்துக்கு யானைகள்கிட்ட மோதி 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 இங்கெல்லாம் சோழரெல்லாம் கார்ப்பு காய்ச்சிருக்கான். ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடைந்த புயவலியும் தின்று மார்பின் புக்கோடி மார்பு அப்படி பொத்துக்கிட்டு போனிச்சான் புறம்போய் திரு ராகவனை புனிதவாளி அப்படி அந்த ஒரு அம்பு அப்பேற்பட்ட ஒரு வில்லன் அடிச்சா 1000 காரை உடப்பான், 2000 பேர் தூக்கி பந்தாடுவான். அடிச்சாண்டா ஒரு ஆளு ஒரே அடியில காலி பண்ணான் அப்படின்னா ஏன்டா நெஞ்சில குத்துனான்னு ஒரு காட்சிக்கு டீட்டெயில் சொல்றான். நம்ம எப்பயுமே ஒரு லாஜிக் பண்ணுவோம் கலைத்துறையில. அவன் கல் இருக்கும் மலர்கூந்தல் ஜானகி தன் உள் இருக்கும் இடத்தை தேடியது, என் பொண்டாட்டி இந்த நெஞ்சுக்குள்ளாரதான வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட அங்க விட்டாண்டா அம்புன்னு ஒரு ஒரு விஷுவல் சினேரியோவை கம்பன் சொல்றான். ஸோ இப்படியெல்லாம் எழுதிட்டா நம்ம ஒரு சின்ன பாடலாசிரியர் வர முடியுமா வர முடியாதா, இந்த துறை நமக்கு தகுதி இல்லைக்கா இல்லையா அப்படின்னு அவனை படிக்க படிக்க கூட தான் ஒரு எழுத்துக்களும் ஒரு படித்த புத்தகங்கள் அது பிடிச்சு போய் படித்தேன். அது என்னை பிடிச்சிக்கிடுச்சு. இப்போ டெய்லி அதை ஒரு புரட்டி ஒரு நம்ம பாடலாசிரியர் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதை கம்பராமாயணம் படிக்கக்கூடாது. நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, கண்டு அதை கற்க பண்டிதனாவான். தப்பான ஒரு புத்தகத்தை படிச்சு கொள்ளை அடிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம், அவன் எப்படி பண்டிதனாவான்? அவன் கொள்ளைக்காரனாதான். சிறிய இடைவேளைக்கு பிறகு சார், இப்போ வந்து ராமாயணத்தை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் சொன்னீங்க. வேற புத்தகத்திலிருந்து வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பற்றி சொல்ல முடியுமா சார்? விவேக சிந்தாமணி ஒரு படம், அவன் சொல்கிறான் இந்த உலகத்தில் உதவாதது எது, உதவுறது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிறான் அவன் கவிஞன். அவனே சொல்கிறான், ஒன்றும் இல்லையா, ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும் பசிக்கு உதவா அண்ணம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தான். ஒரு புள்ளன் இருந்தா அப்பனுக்கு ஒரு ஆபத்துன்னா ஓடி போய் அவன் நிக்கணும், அப்படி இல்லைன்னா அது புள்ளையே இல்லை. இல்ல, அரும் பசிக்கு உதவா அண்ணம். சார் நீங்க 15 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமுதம் அதெல்லாம் கொண்டு வந்து இந்திரன் வந்து ஊட்டுவார்னு சொன்னா முடியுமா? பசி நேரத்துல ஒரு கூழா ஒரு கஞ்சியோ ஏதோ ஒன்று கிடைச்சிச்சுன்னா அட 2 பொறை பிஸ்கட்னாச்சும் கிடைக்கணும். அரும் பசிக்கு உதவா அண்ணம். சார் நல்ல தண்ணி சார், இது சிறுவாணி தண்ணி சார், கங்கை வாட்டர் சார், பட் யூ ஹேவ் டு வெயிட் another 48 days. அது வேலைக்கு ஆகுமா? தாபத்தை தீரா தண்ணி, தரித்திரம் அறியா பெண்டீர். புருஷன் தலைவலி, மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லைங்கிறான். ஐயோ பக்கத்து வீட்டுக்காரி வயிறு அட்டிக்கு வாங்கிட்டா, அத்தான் அதே மாதிரி எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அது இவனுடைய தரித்திரத்தை அறியாத பெண்டீர். கோபத்தை அடக்கா வேந்தன். சார் நான் அரசன், அதனால யாரெங்கே எனக்கு இவனை பார்க்க பிடிக்கல, இவனை சிரச்சேதம் செய்து விடுங்கன்னு சொல்ல முடியாது. அவன் அவன் கோபத்தை அடக்கி யார் மேல் கோபத்தை காட்டணும், யார் மேல் காட்டக்கூடாது. எதிரிகள் மேல் கோபத்தை காட்டு, திருடர்கள் மேல் காட்டு, கல்வர்கள் மேல் காட்டு. கோபத்தை அடக்கா வேந்தன், குரு மொழி கொள்ள சீடன். ஒரு குரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறான், அதை கேட்காத சீடன். சரி நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட்டு இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போய் ஒரு தீர்த்தத்தில் குளிக்கிறோம். நாளைக்கு ஜோசியக்காரன் சொல்கிறான், சார் அந்த தீர்த்தத்தில் குளித்ததினால் உங்களுக்கு பிடிக்காத சனி பிடிச்சிருச்சுன்னா அது குளிக்கலாமா? பாபத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தானே. இது 8னா புக்கு விவேக சிந்தாமணி. அதோட இன்னொரு விஷயம் அழகாக சொல்லுவான். நான் வந்து கவிஞனாக ஆகிறதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள், அப்போ போராட்டத்தில் என்ன நினைப்பேன், அப்போ ஒரு புக்கை ஒரு பாடலை படிக்கிறேன். அவன் சொல்கிறான், கவலைப்படாதரா, ஒரு தண்டாமுறை உடன் பிறந்து தண்டே நுகரா மண்டூகம், வண்டோ காணத்து இடை இருந்து வந்து கமலம் அது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் அரியார் புல்லோர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்பீர் கலப்பர் கற்றாரே. நான் என்னடான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லடா, தாமரைப்பூல தண்ணி அழகா இருந்துச்சு, தண்ணியில் தாமரைப்பூ இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், அப்போ எல்லாரும் ரசிப்பாங்க. பிசி ஸ்ரீராம் சார் அந்த ஆங்கிள் அப்படியே ஜூம் பேக் பண்ணுறேன் சார், அதில் வந்து டில்டப் பண்ணிட்டு அந்த பொண்ணு அப்படியே தலையை எட்டி பார்க்குறா சார், அங்கே டைட் ஜூம் பண்ணுறேன் சார், என்ன வேணாலும் சொல்லுவாங்க. தாமரைப்பூ அப்படின்னு இந்த தண்ணி சொல்லுமா, அது யார் தெரியுமா, என் பொண்ணு தான், என்ன அழகா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கேன். மேலேருந்து எட்டி பார்த்து சூரியன், அது யார் தெரியுமா, தட் லோட்டஸ் யூனோ, என்னுடைய டாக்டர். தண்ணி போயிடுச்சு, அந்த தாமரைப்பூ அப்படியே கீழே வந்து அப்படியே சோகமாக இருக்கும். சொரி தவளை, மண்டூகம்னா தமிழில் தவளைன்னு பேர். மேலே வரிசை, என்ன ஏன் ரொம்ப பந்தா பண்ணிகிட்டு இருந்தேன், நீ பெரிய ஆளா, என்னை பற்றி தெரியாத உனக்கு அப்படிங்குமா. நான் எப்படிலாம் இருந்தேன், இறைவனுடைய தலையில் உட்காந்துருந்தேன், எல்லாருடைய சரஸ்வதி கையில் இருந்தேன், அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன், பூக்காரி என்னை வந்து பவித்திரமாக எடுத்துக்கொண்டு போனான், என் நிலைமை அப்படி ஆயிடுச்சோன்னே. கால மாற்றங்களுக்காக எல்லா கலைஞர்களும் காத்திருக்கணுமா? அப்போ அங்கேயிருந்து தண்ணி வந்தோடனே மேலே மறுபடியும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஆடிக்கிட்டே இருக்கக்குள்ள இந்த சொரித்தவளை என்ன நினச்சி, ஆள் அவுட்டுன்னு நினச்சமே, மறுபடியும் எழுந்திரிச்சிட்டானே, என்ன நினச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து கண்ணாப்பண்ணான்னு கத்திட்டு கிடக்குமா. ஆனால் அந்த தாமரையினுடைய அறிவு, ஆற்றல், குணம், அதனுடைய மது, அதனுடைய மகரந்தம் எதுவுமே தெரியாதான். காட்டிலேருந்து ஒரு ஒன்று, ஆகா அந்த தாமரையில் மது இருக்கிறதுன்னு வந்து தேடும். அது மாதிரி உன்னை அறிவாளிகள் தேடி வருவார்கள். அதுக்காக இப்ப ஏற்படுற சோதனைக்கு நீ காப்பாத்திக்காத. இடையில எனக்கு சினிமாவில் கொஞ்சம் பிரேக், பாட்டு வரல, ரெட்டை அர்த்தம் எழுதக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. கொஞ்சம் அப்படி சில தடுமாற்றங்கள் இருந்துச்சு. அப்போ இன்னொரு அதே தாமரையை வச்சு அதே கவிஞன் வேற பாட்டை சொல்கிறான். சங்குவெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கு அதை கொய்து விட்டால் அழுகச் செய்து அந்நீர் கொள்ளும், துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்கள் நிலைமை கெட்டால் இப்படி தாய். என்ன சொல்கிறான், தாமரைப்பூவுக்கு தண்ணீர் தாயா இருந்துச்சு, தகப்பனா சூரியன் இருந்தான். காலம் வந்து கிள்ளி அதே தாமரைப்பூவை அதே தண்ணியில போட்டா அம்மாவாக இருந்தவளே அழுகச் செய்து விடுவாள். ஐயோ எங்க அம்மா என்னை கைவிட்டாளேன்னு சொல்லி காற்றின் உதவியோடு மெல்ல 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 கடந்து கரையில போய் விழுந்தா சூரியன் சருகாக்கி கொண்டு விடுவான். தங்களின் நிலைமை கெட்டால் ஓ நிலைமையை பொசிஷனை பாடலாசிரியர் பொசிஷனை காப்பாற்றிக்கலன்னா கலைமாமணி, கலைச்செல்வம், ஞானம், திருஷ்டி, தீர்க்கதரிசி, கவிஞானின்னு சொன்னவெல்லாம் தீண்டவே மாட்டான், பொசிஷனை பிடிச்சிக்க. இதுவும் அதே தாமரை பூ. இது எட்டனா புக்கில் இருக்குது. அதாவது இதை விட எளிமையாக வந்து வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஆக்ஷனோடையும் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப எளிமையாக புரிய வச்சுங்க. ஆக்ஷனோட சொல்லலை, அவன் அப்படி சொல்லியிருக்கிறான். அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு எல்லாமே என்னால் நடக்கும் இறை நம்பிக்கையை பற்றி ஒரு 2 புறாவை வச்சு அதே விவேக சிந்தாமணில் ஒரு பாட்டு சொல்கிறாங்க. ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறாவை லவ் பண்ணிச்சு. 2 பேரும் ஹனிமூன் போனாங்க. ஆண் புறா பெண் புறாட்ட சொன்னிச்சு, நான் இங்கே தான் உட்காந்து பழம் சாப்பிடுவேன், அப்படியே சாப்பிட்டுட்டு வயிறு நம்பினோன்னா அங்கே போய் தண்ணி சாப்பிடுவேன், இங்கே ரெஸ்ட் எடுப்பேன், இங்கே சில்லுன்னு இருக்கும் படுத்து தூங்குவேன், அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே ஒருவன் வேடன் வந்து அம்பை வைத்து கொண்டு குறியை எடுக்கிறான். இதை பெண் புறா பார்த்து ஆண் புறாடம் சொல்லிடுறேன். ஆண் புறா சொன்னிச்சு, அடியே இன்னைக்கு முத கிளம்பி வந்தோம், எல்லாரும் 4 நட்சத்திரம்லாம் வச்சு கொடுத்து தான் கிளம்பி வந்தோம், இப்போ வந்து இப்படி மேலே வந்து கழுகு இருக்கு, கீழே வேடன் இருக்கிறான், நீ சென்று பறந்து போய்விடு, நான் அந்த அந்த இலக்கில் மாட்டிக்கொள்கிறேன், என்னை தியாகம் செய்து உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு அந்த ஆண் புறா பெண் புறாட்ட சொல்லு. ஏங்க முத என்னை கைப்பிடிச்சி, அதுவும் ஹனிமூனுக்கு வந்த இடத்துல புருஷனை பறி கொடுத்து உதவியாக போனால் ஜாதி சனம்லாம் என்ன சொல்லும், நான் மாட்டிக்கிறேன், நான் அந்த 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 அதை என்னை வந்து தாக்குகின்ற நேரத்தில் நீங்கள் தப்பித்து விடுங்கள், நீங்கள் சென்று இன்னொரு திருமணத்தை செய்து சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு இந்த பெண் புறா ஆண்ட சொல்லுது. பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு வக்கில்லாதவன் லவ் பண்ணுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அப்போ 2 பேரும் மாறி மாறி அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலே அந்த கழுகு பறந்து தாக்கத்தோ பறந்து விட்டது. இப்பொழுது குறியை இலக்காக கொண்ட அந்த வேடன் அப்படியே அந்த பறவைகளை குறிவைத்து கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கின்றான். அவன் எரியாமல் அவன் கால் அங்கு இருக்கிற ஒரு பாம்பு புற்றினுடைய அந்த விளிம்பில் வந்து படுகிறது. அங்கிருந்து மண் சரிந்து அங்கு அழகாக ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஒரு ராஜநகத்தின் தலையில் போய் அந்த மண் விழுகிறது. அது எந்திரிச்சு யாரா ஒருத்தன் என்கரேஜ் பண்ணுறான், ஓஹோ இவனை விட்டா நம்மளை காலி பண்ணிடுவானேன்னு சொல்லி வந்து படக்குன்னு அப்படின்னு கொத்து என்று அவன் அழுகிறான். அதோடு அது பதட்டத்தில் அம்பு திசை மாறுகிறது. அது ஒரு 30 டிகிரி வச்சிருந்தது 45 டிகிரியில் அந்த அம்பு போகுது. அது அந்த கழுகை சென்று போய் குத்துகிறது. கழுகும் இறக்கிறது, அந்த வேடனும் இறக்கிறான். அவர்கள் நிம்மதியாக. இது ஒரு காட்சி, ஒரு படப்பிடிப்பு கூறியது. அதை அவன் சொல்கிறான், கரத்தொருவன் கனிதுடுக்க மேற்பறக்கும் ராசாளி கருத்தும் கண்டு உறைந்து சிறு கானகத்தில் உயிர் புறா பேடுதனுக்கு உரைக்கும் வேளை விரைந்து விடம் தீண்ட உயிர் விடும் வேடன் கையால் வல்லூரும் விழுந்தது. அரண் செயலால் ஆவதுண்டு, நம் செயலால் ஆவதில்லை அறிவுள்ளார் என்றான். நீங்க படித்ததில் பிடித்தது தான் நீங்க கேள்வி. இது எத்தனை வருஷம், 35 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு. சார், உங்களுக்கு பிடிச்ச புத்தகம்னு சொல்லிட்டு சில புத்தகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அதை பற்றி சொன்னால் நீங்கள் சொல்லிடுவீங்களா சார்? பிடிச்சதுனால தான் அது என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, என்னை விட மாட்டது. எங்கே சென்ற இடமெல்லாம் அது கையில் வச்சுருக்கேன். நிச்சயமாக அநேகமாக சொல்லுவேன். பிடிச்ச ஒரு புத்தகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க. இந்த புத்தகம் இது வந்து திருமூலர் அப்படிங்கிற திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய அந்த முதல் ஆதீன வித்தாக உள்ள திருமூலருடைய திருமந்திரம். ஏன்னா அவருடைய பாடல்கள், திருமூலர் வந்து சித்தர்கள்லாம் பூரா நாத்திகவாதிகள். நாத்திகவாதிகள்னா மூட நம்பிக்கைகளை சாடுபவர்கள். அவர்கள் சொல்லுவார், நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே அப்படின்னா, ஒரு கல்லை நட்டு விட்டு 4 பூ போட்டால் அது பக்தி ஆகிடுமா? அது ஆகாது. அதனால தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம். உன்னுடைய உள்ளம் தாண்டா கோயில், அதை அழகுப்படுத்து. இப்படி தான் சித்தர்களுடைய வியாக்கியானம் பூரா இருக்கும். இன்னொன்று சொல்ல போனால் சித்தர்கள் வந்து சொல்வார்கள், காலை மாலை நீரில் மூழ்கும் மந்தமதி மூடர்கள், காலை மாலை நீரில் மூழ்கும் தேரையும் என்பரும். காலையில் ஒருத்தன் குளிச்சு விட்டு ஊதியோ குங்குமமோ நாமமோ வச்சுட்டு அவன் பக்திமானா? சாயங்காலம் குளிச்சு பக்திமானா? அப்போ 24 மணி நேரமும் தண்ணியில் தேரையும் தவளையும் இருக்கு, அவன் பக்திமானா? அதனால் அப்படி அவர்கள் அந்த மூட நம்பிக்கைகளை சாடிக்கொண்டே இருப்பார்கள். இதில் திருமூலரில் நிறைய பாடல்கள் எனக்கு மனப்பாடமாக தெரியும். இருந்தாலும் பக்தியை பற்றி நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய மகனாக பிறந்தேன். எனக்கு ஒன்று வேதம் படிக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. அப்போ நான் இதுக்குள்ள ஒரு கேட்குறேன், என்னுடைய பக்தி இப்போ எது சரியான உடனே சொல்கிறேன், யாவருக்குமாம் இறைவர்க்கும் ஒரு பச்சிலை, இந்த உலகத்திற்கே பொதுவான ஆண்டவனுக்கு ஒரு இலையை கிள்ளி போடு, அதுதான் பக்தி. அப்போ நீ பூ வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகாது. சரி, சார் எனக்கு கை வலிச்சிச்சா, இது என் கேள்வி. திருமூலத்தை ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, ஒரு புடி புல்ல போய் பிடுங்கி பசுவுக்கு போடு. நான் கேட்டேன் திருப்பி திருமூலத்தை, சார் நீங்கள் அதெல்லாம் கரெக்டிங்க, அந்த பசுமாடு சாப்பிட்டா முட்டி அடிச்சுன்னா? உடனே அவர் சொல்றார் திருமூல, டோன்ட் வரி, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு புடி சோற இலையினுடைய ஓரத்தில் வையி, அதை அள்ளி எறும்புகளுக்கோ ஈக்களுக்கோ அல்லது காகத்துக்கோ உணவழி, பக்தி போதும் முன்னாரு. சார் என் பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எனக்கே 5 உருண்டை தான் வைக்கிறா, ஒரு உருண்டையை நான் ஏன் தானம் பண்ணோன்னா? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, நல்லதை பேசு, அதுவே நியாயம், அதுவே பக்தின்றான். அப்போ இதுக்கு மேலே எளிமையாக திருமூலர் சொல்கிறது பக்தியை நிறைய விஷயம். சரி, இந்த வாழ்க்கை நான் நல்ல பாடல் எழுதி நிறைய அவார்டெலாம் வாங்கிட்டேன் சார், 200 வருஷம் நான் இருப்பேனா அப்படின்னு ஒரு கேள்வி அவரை கேட்குறேன். அடப்பண்ணி வைப்பான் அடிசிலை உண்பான், மடக்கொடியாரோடு மந்தனம் கொள்வான், இடப்பக்கம் இறை நொந்ததி என்பான், கிடக்கப்படுப்பான் கிடந்து ஒடிவான். அப்படின்னா அடன்னா சமையல்னு அர்த்தம். அடப்பண்ணி வைப்பான், நான் சாப்பிட்டா அப்படிதான் பிரியாணி சாப்பிடுவேன், நான் படரசத்தோடு சாப்பிடுவேன், அது தொண்டைக்கு வரைக்கும் தான் அது சுவை, அதுக்கு கீழே போனிச்சுன்னா வேற. அடிசிலை உண்பான் மடக்கொடியாரோடு மந்தனம் கொள்வான். சார் ஜாதகம் சுத்தமாக இருக்கணும் சார், 4 கிரகம் உச்சமாக இருக்கணும் சார், அப்பா உயிரோடு இருக்கக்கூடாது, அம்மா உயிரோட கொடுக்காது, ரொம்ப அழகாக செக்கச்சேவேன்னு இருக்கணும் சார், 100 கோடி சொத்து இருக்கணும் சார், நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். மடக்கொடியாரோடு மந்தனம் கொள்வார், இடப்பக்கம் இறை நொந்ததே என்பார். சார் ஏதோ நெஞ்சு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட். இடப்பக்கம் இறை நொந்ததே என்பான், கிடக்க படுப்பான் கிடந்து ஓடிவார், அவ்வளோதான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர, நாளை சந்திக்கிறம்மா, சந்திக்கவே மாட்டான். இந்த வாழ்க்கை அனித்தியமானது, இருக்கக்குள்ள நீ யூஸ் பண்ணிக்க. நிறைய பேர் எனக்கு யோகம் வரல, அது வரல, இது வரல, குரு பேர்ல சனி பேர்ல, அது பேருது பேர்ல, அதை விட்றா. இந்த வாழ்க்கை எப்படியானது, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு செத்து போனீங்கன்னா வரும் 4 பேர் பார்க்கறதுக்கு. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்கள் செத்து போனால் அந்த கேமரா ஜூம்னு சொல்லுவாங்க நம்ம கலைத்துறையில், கிட்டக்க போனோடனே அழுவான். அப்புறமா என்ன சார் என்ன இடம் வாங்கிறீங்க, என்ன பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்பான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு அது வரைக்கும் நீங்கள் கலைச்செல்வம், நீங்கள் தான் திலகம், நீங்கள் தான் நிரந்தரமானவர்கள், நீங்கள் அழிய போகிறதே கிடையாது, இப்படிலாம் சொல்லுவான். ஆனால் என்ன சொல்லுவான், சார் பாடி எப்போ எடுக்க போகிறீங்கம்மா? அது வரைக்கும் உங்களுடைய ஆற்றல்கள், நீங்கள் தேசிய விருது பெற்றவர்கள், நீங்கள் பத்மஸ்ரீ வாங்கினவர்கள், நீங்கள் சாகித்ய அகாடமி, நீங்கள் தாதா பால்சேக விருது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இறந்து போட்டீர்கள்னா பேரையும் நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு எல்லாருமே பிரசவ உயிராக்கியம். பொண்டாட்டி அழுகிறத பார்த்து இனிமேல் குழந்தைய வேண்டாம், அவள் உயிரோடு இருந்தால் போதும்பா. அதேமாதிரி சாவு எடுத்து கொண்டு போக்குள்ள என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன சார் வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் இல்லை சார், நம்பிக்கை இல்லை சார், இதை சுத்தமாக வச்சிடல சார், இதை கொஞ்சம் நல்லா பண்ணி மார்பிள் போட்டு மொசைக்கு போட்டு லைட்டெல்லாம் போடலாமா. இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை சொன்னதில் திருமூலர் அது அந்த மாதிரி ஒரு அது தத்துவங்கள். இப்போ நம்ம தமிழ் முன்னோடிகளையும் மிகவும் அறிஞர்களும் சான்றோர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் நாமெல்லாம் கவிஞர்னு சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் எல்லாவற்றையும் சமூக பார்வையிலேயே எழுதினார். இறை நம்பிக்கையும் சமூகத்தை வாழ்வு செய்வதற்காகவும் சமூகத்தை உயர்த்துவதற்காக தான் பயன்படுத்தினார். அதனால் அந்த நூலையெல்லாம் நான் படித்ததுனால நீங்கள் கேட்டீங்க இது தெரியுமான்னு, இதை மனப்பாடமாக நான் படித்து வச்சுருக்கேங்கிறத உங்கள்கிட்ட மகிழ்ச்சியோட பெருமையாக அதே நேரத்தில் அடக்கமாக சொல்லிக்கிறேன். இப்போது இந்த ஜென்ரேஷன் இந்த படிக்கக்கூடிய தன்மை ரொம்ப பேருக்கு குறைஞ்சிருச்சு. யாருமே புத்தகத்தை எடுத்து படிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? படிக்க தூண்டுறதுக்கு நீங்கள் அது நீங்கள் அதில் என்னுடைய கருத்து மாறுபாடு. அவர்கள் இணையதளத்தில் படிக்கிறார்கள், எதை படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் படிக்காமல் தேவையற்றவைகளை, வெறும் அந்த உடல் உணர்ச்சிகள், சிற்றின்பங்கள், அதை தேடி அழைகிறார்கள். அதனால் நான் சொல்கிறது இளைய தலைமுறைக்கு நீங்கள் யாருடைய சாதனையை கண்டு மிரளாதீர்கள். கம்பரை மாதிரி எழுத முடியாதுன்னு நினச்சிட்டு படிக்காதீங்க. கம்பரையும் நான் ஓவர் டேக் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உரிமை உண்டு. எந்த சாதனைகளும் முறியடிக்கப்படியக்கூடியது, அது போல நம்பிக்கையை வைத்துக்கொள்ளுது. அதனால் நீங்கள் தயவுசெய்து இளைய தலைமுறைக்கு நான் அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, உங்களோட வயசானவன் ஒரு நூல், உங்களோட நான் ஒரு மூத்தவன் வேணா வச்சுங்க, படிங்க, எப்படி வேணாலும் படிங்க. படுத்துக்கிட்டு படிக்காதீங்கன்னு சொல்கிறது, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஆனால் 5 நிமிடம் படித்தாலும் முழுமையாக ஆழ்ந்து படிங்க. சரி, இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசுனது பொழுது போனதே தெரியல. ஆனால் நமக்கு நேரமின்மை காரணத்தினால நம்ம நிகழ்ச்சியை எத்தோட முடிச்சுக்கிறோம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் சார். படித்ததில் பிடித்ததை நீங்கள் கவனமாக கேளுங்கள். எத்தனையோ படித்தவர்கள் இந்த பூமிக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நினைவில் கொண்டு போற்றுங்கள், படித்து கொண்டே இருங்கள். படிப்படியாக நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த பெப்பர்ஸ் டிவி மூலம் உங்களிடம் பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்த இயற்கைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்கள்.